நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போகுது மூலிகை சாப நிவர்த்தி எப்படி செய்வது என்பது சம்பந்தமாக. நிறைய வீடியோ பதிவுகள் புத்தகங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் மூலிகை சாப நிவர்த்தி சம்பந்தமாக. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகுது ஒரு முழுமையான மற்றும் எளிமையான மூலிகை சாப நிவர்த்தி முறை தான். இந்த முறையில் நீங்கள் மூலிகையை சாப நிவர்த்தி செய்து பயன்படுத்தும் பொழுது அந்த மூலிகை உங்களுக்கு உரிய பலனை முழுமையாக தரும் என்பதில் ஐயமில்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த மந்திரம் தான் மூலிகை சாப நிவர்த்திக்கான பொதுவான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்க வாய்ப்புண்டு. ஆனால் இந்த மந்திரத்தை பற்றி நாம் பேசப்போவது இல்லை. இந்த மந்திரத்தில் சில மாறுதல்கள் செய்து அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு பேச போகிறோம். ஏன்னா இந்த மந்திரம் பொதுவான மந்திரம், இதை சில மாறுதல்கள் செய்து பயன்படுத்துவது எப்படின்னு என்னோட குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த மந்திரத்தை பார்த்துருவோமே. ஓம் சக்தி சாபம் நசி நசி, சித்தர்கள் சாபம் நசி நசி, தேவர்கள் சாபம் நசி நசி, எவர் இட்ட சாபமாயினும் நசி மசி, ஓம் மூலிகை தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னா வளர்பிறை, அதாவது பிரதமையில் சொல்கிறேன், வளர்பிறை பிரதமை திதியில் ஆரம்பித்து திரும்பி அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 1008 முறை ஜபம் பண்ணும். அதற்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மந்திரத்தில் என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ், அதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முதல் வரி இருக்குது பார்த்தீங்களா, ஓம் சக்தி சாபம் நசி நசி. இந்த இடத்துல ஓம் சிவசக்தி சாபம் நசி நசின்னு மாற்றிக்கணும். பேப்பர் பேனலில் எழுதிக்கிங்க, ஏன்னா காட்ட போதில்லை, எழுதி ஸ்க்ரீனில் காட்ட போதில்லை. ஓம் சிவசக்தி சாபம் நசி நசி. ரெண்டாவது வரி அப்படியே தான், சித்தர்கள் சாபம் நசி நசி. மூன்றாவது வரி அப்படியே தான், தேவர்கள் சாபம் நசி நசி. நான்காவது வரியும் அப்படியே தான், எவரிட்ட சாபமாயினும் நசி மசி. அதற்கடுத்த வரியில் மாற்றணும், ஓம் மூலிகை தேவா அப்படின்னு இருக்குல்ல, அந்த மூலிகை தேவா அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு எந்த மூலிகைக்கு நாம் சாப நிவர்த்தி பண்ணுறோமோ அந்த மூலிகையோட பேர் போட்டு அந்த மூலிகைக்கு பேர் போட்டுக்கணும். ஓகேங்களா, உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா. ஸோ ரெண்டு மாற்றம் பண்ண போகிறோம், முதல் வரியிலையும் கடைசி வரைக்கும் முதல் வரையிலையும் ரெண்டு மாற்றம் நம்ம பண்ணி இதை பயன்படுத்த போகிறோம். சரி, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, என்றைக்கு நம்ம மூலிகையை சாப நிவர்த்தி பண்ண எடுக்க போகிறோமோ அதுக்கு முத நாளே போய் அந்த மூலிகைக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டணும். சரிங்களா, இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி தான் நாம் மூலிகையை நம்ம வேறு மண்ணிலேருந்து எடுக்கணும். இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு நெய்வேதியமாக பொங்கல் வைக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் வச்சுட்டு கற்பூரம், ஃபஸ்ட்டு கற்பூரம் காட்டியிருந்தோம், மந்திரத்தை 108 முறை சொல்லணும், தேங்காய் உடச்சி ரெண்டு பக்கம் வச்சுட்டு எலுமிச்சம்பழம் அழுத்து ரெண்டு பக்கம் வச்சுட்டு அதற்கு பின்னாடி சாம்பிராணி காமிச்சு அதுக்கப்புறம்தான் நம்ம இந்த மூலிகையை எடுக்கணும் மண்ணிலேருந்து. எடுக்கிறப்ப உங்களுக்கு மூச்சுக்காற்று வலது மூக்கு நாசியில் ஓட வேண்டும். உங்களுடைய பஞ்சபக்ஷி ஊன் அல்லது அரசு தொழிலில் இருக்க வேண்டும். சூரியன் உதயமாயிருக்கணும், ஆனால் முழு சூரிய வெளிச்சமும் அந்த மூலிகை மேலே படக்கூடாது. விரல்கள் கொண்டு எடுக்கணும், சிண்டு விரல் படக்கூடாது, நகம் படக்கூடாது, இரும்பு சம்மந்தப்பட்ட உலக சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் மூலிகை மேலே படக்கூடாது. எடுத்தோனையும் ஒரு பைக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா சூரிய ஒளி படக்கூடாது. இத்தனை விஷயங்களையும் பார்த்து தான் அந்த மூலிகை எடுக்கணும். அப்போ தான் அந்த மூலிகை அதற்கான பலனை தரும். நிறைய பேர் ஃபார்மில் வளர்க்குற மூலிகை எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இயற்கையாக வளரும் மூலிகைக்கு தான் சக்தி அதிகம். ஸோ இத்தனை விஷயங்கள் பார்த்துலாம் மூலிகை எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். சித்தர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ எளிமை கிடையாதுங்க, கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மூலிகையை எடுக்கும் பொழுது அந்த மூலிகை அதற்கான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சரிங்க, மூலிகைக்கெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா தாவர ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கும் உயிர் இருக்குது, என்ன நம்மளால் உணர முடியல அவ்வளவு தான். ஸோ இந்த மந்திரத்தை முதல்ல நம்ம சித்தி பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சித்தி பண்ணதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். ஏன்னா மந்திர சித்தியோட சரம் சேர்த்து பஞ்சபக்ஷி சேர்த்து ஏன்னா எல்லாம் எடுக்கும் பொழுது மட்டும்தான் மூலிகை பயன் தரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் பண்ணக்கூடிய தவறு, மூலிகையில் பூச்சி அரிச்சிருக்கோம், புழு வச்சுருக்கோம், மூலிகையை யாராவது சேதப்படுத்தியிருப்பாங்க,
இல்லை மூலிகை கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மூலிகையும் எடுக்கக்கூடாது. மூலிகை நல்ல நிலையில் நல்ல ஜீவசக்தியோடு இருக்கணும், அந்த மாதிரி மூலிகையை தான் எடுத்து பயன்படுத்தணும். ஒரு மூலிகை முழு ஜீவசக்தியோடு இருக்கும் பொழுது நாம் எடுத்தால் மட்டும்தான் அந்த மூலிகை அந்த புத்தகங்களில் சொல்லியிருக்க மாதிரியோ இல்லை ஒரு சித்தர் சொல்லி கொடுத்த மாதிரியோ முழுமையான பலனை தரும். சரி, மூலிகையை எடுத்துட்டோம், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணணும், நிழலில் வைத்து உலர்த்த வேண்டும். சில பேர் வெயிலில் வச்சுருவாங்க, நிழலில் வச்சு தான் உலர்த்தணும். அதற்கப்புறம் தான் அந்த மூலிகைக்கு என்ன தேவையோ அதற்கான விஷயங்களை செய்து மையோ இல்லை எந்த இடத்துக்கு ஏதாவது வைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும். பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.